ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உணவே அமிர்தம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி அதே மாதிரி ஒரு வாரமானாலும் வெளியில் வச்சுக்கூட வச்சு சாப்பிட்லாங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் சாப்பாடுக்காகட்டும் இல்லை டிஃபனுக்காகட்டும் எல்லா இதுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் பண்ணுறது கூட சாதம் அடித்து இதை போட்டு கிளறிட்டாலே போதுங்க ரெண்டே நிமிஷத்தில் வெரைட்டி ரைஸும் ரெடி ஆகிடுங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி அப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்களும் என்னென்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க தக்காளி என்னடா இவ்வளோ பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்காதீங்க இது வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைக்க போகிறேன் அதனால் தான் தக்காளி இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போது இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டுமே ரெடியாக இருக்குது இந்த தக்காளி எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறேன் வெங்காயத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா பொடிசு பொடிசாக தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க ஸ்டவ் ஆன் பண்ணி அகலமான ஒரு கடாய் வச்சுக்கலாங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாங்க தாளிதம் நல்லா பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதிலேயே பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாயும் அப்படியே கீறி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த டைம்ல தக்காளி வந்து நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இதுக்கு பெருசாக எதுவும் தேவையில்லை நம்ம எங்கேயாவது வெளியில போகும்போது இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா வீட்டில் இருக்கிறவங்க சாதம் மட்டும் வடித்து இதை போட்டு கிளறி சாப்பிட்டுப்பாங்க தொட்டுக்க எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூட ரொம்பவே சூட்டாகுங்க ரொம்பவே காமனான ஒரு ரெசிபி தான் இப்ப பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு வெங்காயம் நல்லாவே சுருங்கி வந்திருக்குங்க இதுதான் சரியான பதம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டா கரெக்டா இருக்குங்க வெ வெங்காயத்தை கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து மொத்தமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பூண்டு விழுதையும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி விழுதையும் சேர்த்துக்கிறேங்க ரெண்டுமே கலந்து சேர்த்துக்கிற மாதிரி இருந்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டுமே சேர்த்து வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா ஃபைனாக வதங்கணும் இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கணுங்க இப்போ பாருங்க எல்லாமே கலந்து விட்டு நல்லாவே வதக்கி எடுத்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்தா தக்காளி விழுது சேர்த்துக்கலாங்க தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறவரை அரைச்சி சேர்த்து பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தக்காளி வந்து முன்னாடியே எல்லாம் அரைச்சி வைக்காதீங்க வெங்காயம் வதங்கின்னு இருக்கும்போதே அரைச்சிக்கோங்க டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது என்னென்ன ரீசன் பார்த்தீங்கன்னா தக்காளி அரைச்சி ரொம்ப நேரம் இருந்ததுனால் தண்ணி விடுற மாதிரி ஆகிடும் தக்காளி அரைக்கும் போது தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க அதே மாதிரி இந்த கிரேவிக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது இந்த தக்காளி தக்காளியில் இருக்கிற தண்ணி மட்டுமே கரெக்டாக இருக்குங்க இப்போ தக்காளி அரைச்சதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சால்ட்டு சேர்த்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துவிட்டாலே கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா கலர் வந்து அப்படியே நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுங்க இன்னும் காரத்துக்கு எதுவுமே ஆட் பண்ணல இன்னும் கொஞ்சம் நேரம் கூட தக்காளி வந்து நல்லாவே கொதித்து கொ கெட்டியான பதத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் எப்படியே கொதிக்கட்டுங்க மேலே தெரிக்கிற மாதிரி இருந்திங்கன்னா அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருங்க அதுதான் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் ஏன்னா தக்காளி வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால அது நம்ம கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா மேலே தெறிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் உங்களுக்கு பாதுக்கும்போதே தெரியும் தெறிக்குது மேலே இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா சேஃப்டியாக இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரலாம் இல்லைங்க ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுட்டாலே போதும் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வர ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி கலரும் பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க நல்ல ஒரு டார்க் ரெட் கலர் வர வர ஆரம்பிச்சிடுச்சு இப்பவும் பாருங்க அதுக்கு நல்லா தான் இருக்கு இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையானது எல்லாமே சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க நான் வந்து எங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியே கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு தனியாத்தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேங்க மறுபடியும் சொல்லிடுறேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் கூடவே பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ண பிறகு இதை அப்படியே நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு கெட்டியான பதத்துக்கு வரட்டும் மீறி இருக்கிற தண்ணியும் நல்லா வத்தி வரட்டுங்க இதை மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு வாரம் ஆனாலும் வெளியில வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஒரு மாசம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இதை மாதிரி முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு சாதம் மட்டும் அடித்து இதுலேயே போட்டு கிளரி கொடுத்துடலாம் அதே மாதிரி இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க இல்லை ஒரே நாளில் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கன்னா காலையில் செஞ்சுட்டாலே நைட்டு வரைக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் உங்கள் காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க காரம் உப்பு எதனா தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அப்படியே ஒரு கலரி விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்குங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கும் கொதிக்க கொதிக்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிடுச்சு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க ஓரமெல்லாம் பார்த்தாலே தெரியுங்க நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நான் வந்து நடுவில் நடுவில் பிளேட் போட்டு மூடி வச்சுருந்தாங்க எடுத்துருந்தேன் ஏன்னா மேலே தெரிக்குது அதனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அதுக்காக கொஞ்சம் பிளேட் போட்டு மூடி வச்சு ச குக் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி சேர்க்கும் போது எந்த கலரில் இருந்தது இப்போ நம்ம ரெடி ஆகும்போது எந்த கலரில் இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லாவே தெரியுங்க நல்ல ஒரு ரெட் கலரில் வந்துச்சு க தக்காளி பார்த்தீங்கன்னா ஒன்று கூட தெரிலங்க நல்லா வதங்கி வந்திருக்கு நம்ம நல்லாவே அரைச்சு சேர்த்துருந்தோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ஜஸ்ட் ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி ஆயிடும் இப்ப பாருங்க சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இதை அப்படியே ஒரு ஏர்டெட் கடனில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலும் போதுங்க ஒரு மாசம் வச்சிருக்க சாப்பிடலாம் டக்குன்னு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா இதை வச்சு சாதம் கழுதி கொடுத்துடலாம் இல்லை டிஃபனுக்கு கூட இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் எந்த டிஃபன் வெரைட்டிக்கும் இதை வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பவுல்லே மாற்றி வச்சுட்டேங்க இன்றைக்கி இந்த ரெசிபி இன் ஒன்னாக வச்சுக்கலாங்க எல்லாத்துக்குமே ஆகும் இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தடுகளையும் அளவுகளையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளே உணவை அமிர்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது லால் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நான் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்